மற்றும் கேரள அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். திருமலை திருப்பதியில் பொங்கல் பண்டிகை முதல் பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியில் 200 ஏக்கர் பரப்பளவில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய ஆன்மீக நகரம் உருவாக்கப்படும் எனவும் அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. அடுத்ததாக தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் என இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் கா பனீந்திர ரெட்டி வெளியிட்ட அறிக்கையில், சபரிமலையில் உள்ள நிலக்கல் அல்லது எருமேலி பகுதிகளுக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இத்தகவலை பகிர்ந்து பிளாஸ்டிக் பொருட்களை பக்தர்கள் கொண்டு வராமல் இருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியும் கேரள அரசு அறிவுறுத்தியதாக தெரிவித்துள்ளார். எனவே வரும் நவம்பர் 16 முதல் சபரிமலை ஐயப்ப கோவிலில் நடை திறக்கப்பட உள்ளதால் அங்கு செல்லும் தமிழக பக்தர்கள் பிளாஸ்டிக் பொருட்களை எடுத்து செல்ல வேண்டாம் எனவும் பக்தர்கள் உடுத்தி செல்லும் ஆடைகளை பம்பை நதியில் களைவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். சோ, கேரள மற்றும் ஆந்திர அரசு வெளியிட்ட அறிவிப்பு குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.